ஹாய் காய், ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்னைக்கு நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு சில அப்டேட்ஸை பற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேடர் பில்ல வந்து என்ன ரிவார்டு வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் அடுத்த இன்குபேட்டர் வந்து என்ன வரப்போகுது, ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸோ மறக்காமல் பார்த்துட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்ஸ்லேருந்தே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு கேமில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவுமே வந்து வரல. ஸோ சின்னதாக பார்த்தீங்கன்னா அந்த லக்கி ராயில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம டேரெக்டாக லக்கி ராயில் ப்ரெஸ் பண்ணி உள்ள வந்தோம். ஓல்டஸ்ட் இன்குபேட்டரான அந்த கேலக்சி இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 40% பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா வந்து இந்த கேலக்சி இன்குபேட்டரில் இருக்க காஸ்ட்யூம் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் 40% டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த காஸ்ட்யூம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த காஸ்ட்யூம் எப்படி எடுக்கிறது, இது எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி இந்த கேலக்சி இன்குபேட்டர் வந்து எடுக்கலாமா வேணாமா, ஸோ இது எடுக்கணும்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இந்த இன்குபேட்டர் வந்து நமக்கு நாளையோட பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நாளைக்கு நைட்டு வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து திரும்ப என்ன இன்குபேட்டர் வந்து இதில் வரும்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து இந்த டாப் கிரிமினல் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டாப் கிரிமினல் வந்து வரதுக்கு வாய்ப்பே இருக்கான்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஸோ நமக்கு வந்து இந்த கேலக்சி இன்குபேட்டர் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நேவி ப்ளூ சாம்பரா இன்குபேட்டர் தான் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கேமில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஓல்டஸ்ட் இன்குபேட்டராக வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வேணால் வேறு எதனா ஓல்டஸ்ட் இன்குபேட்டர் வந்து நல்ல ஒரு இன்குபேட்டராக பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி வந்து அடுத்து என்ன இன்குபேட்டர் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்த்துக்கலாம். சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போய்ட்டு ஸோ அப்கமிங்கில் வரப்போகிற அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேட் ஸ்கார் வந்து கொண்டு வரப்போகிறாங்க. ஸோ அது வந்து அந்த ஷார்க் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று வீடியோவில் வந்து அந்த கன்ஸ்கினை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்கின் வந்து இதில் தான் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லவே இல்லை. ஸோ நமக்கு வந்து எதனா ஒரு ஈவெண்ட் மூலமா பார்த்தீங்கன்னா ஸோ கேமில் வந்து இந்த ஸ்கேர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் நமக்கு வந்து இந்த ஸ்கேர் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் தான் வந்து வரப்போன்னு சொல்லிட்டு ஸோ 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படி என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அடுத்த ஃபேடட் வீலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேர் கன்ஸ்கின் வந்து நமக்கு கேமில் கொடுக்க போகிறாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்கேர் கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸில் வரதோட வந்து ஃபேடட் வீலில் வந்ததுன்னா ஸோ கொஞ்சமே வந்து ஒரு பெட்டரான அப்டேட்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்கேர் கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸோ கம்மியான டைமண்ட்ஸுக்கும் சரி அப்படி இல்லைனா ஃப்ரீ ஸ்பீட்லேயே வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 100% கன்ஃபார்மான ஒரு அப்டேட் தான். ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்கார் கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸோ 100% கன்ஃபார்மாக வந்து அடுத்த ஃபேடட் வீலில் தான் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுலேயே வந்து சொல்லிட்டாங்க பாருங்க, ஸ்பின் அண்ட் பின்ன்ற ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து அந்த கேமில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேடட் வீலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ணி வந்து அந்த ரிவார்டு எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஃபேடட் பில்ல வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கேர் கன்ஸ்கின் எப்படி இருக்குது, ஸோ அது வந்து ஒர்த்தா ஒர்த்தலையான்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ஃபேடட் பில்ல கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த அப்டேட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த லக்கி ராயில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் வந்து புதுசாக கொடுத்தாங்க. அதாவது அந்த டைம் ட்ராவலர்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்குபேட்டர் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நமக்கு ரீசெண்டாக வந்தது. ஸோ அந்த இன்குபேட்டர் வந்து இன்னும் ஒரு 18 டேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் இருந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இன்குபேட்டர் வந்து புதுசாக வரப்போன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அப்படி என்ன இன்குபேட்டர் வந்து நமக்கு அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வரப்போன்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து அடுத்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ காஸ்ட்யூம் எதாவது வரப்போதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு வந்து அடுத்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின் தான் வந்து கேமில் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி என்ன கன்ஸ்கின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு இந்த இன்குபேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ வராத கன்ஸ்கின் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த P90க்கான கன்ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இன்குபேட்டரில் வந்து வரப்போகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கன்ஸ்கின் வந்து அந்த இன்குபேட்டரில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி என்னென்ன எஃபெக்ட்டில் வந்து அந்த கன்ஸ்கின் வந்து வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ 1x1 வந்து அந்த கன்ஸ்கின் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டருக்கான அந்த டாப்பஸ்ட் கன்ஸ்கின். ஸோ இது வந்து அந்த எல்லோ கலர் வித் பிளாக்கோட பார்த்தீங்கன்னா ஸோ எஃபெக்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்ப வந்து இந்த கன்ஸ்கினுக்கு மேலே வந்து என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து வீடியோவை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ இமேஜாக பார்க்குறப்ப வந்து இந்த கன்ஸ்கினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் எதனா கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்குபேட்டரோட டாப்பஸ்ட் கன்ஸ்கின். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டாப் கன்ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்கின் கொடுப்பாங்க பாருங்க. ஸோ அதுதான் வந்து இந்த P90யோட டாப்பஸ்ட் கன்ஸ்கின். ஸோ இந்த இன்குபேட்டரோட கன்ஸ்கினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இந்த கன்ஸ்கின் வந்து ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் கன்ஸ்கின் பெஸ்ட்டாக இல்லை நமக்கு வந்து ஓல்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் ட்ரையல்லே வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா
இந்த P90 கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டானு சொல்லிட்டு, ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ அடுத்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த டாப்பஸ்ட்டுக்கு அடுத்தா இருக்கக்கூடிய அந்த கன் ஸ்கின். ஸோ இது வந்து பிங்க் கலர் எஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த P90 கன் ஸ்கின் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து P90யான்னு சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கினோட டிசைன் இருக்கு. அந்த கன் ஸ்கின்னை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து P90 கன் ஸ்கின் மாதிரியே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த இன்கபட்டருக்கு அந்த டாப்பஸ்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த கன் ஸ்கின். ஸோ இதுக்கு அடுத்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த தேர்டா இருக்கக்கூடிய கன் ஸ்கின். ஸோ இது வந்து கிரீன் கலர் எஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன் ஸ்கின் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின்னோட பவர் வந்து ஒர்த்தா இருக்க மாதிரி தெரியல, ஏன்னா இது கலர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒர்த்தான பவர் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கன் ஸ்கின் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து ப்ளூ பிரிண்டே இல்லாத எடுக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது கீழேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கன் ஸ்கின் இருக்கு. ஸோ ஒருவேளை வந்து அந்த கன் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூணே மூணு ஸ்டோன் மட்டும் கொடுத்து கன் ஸ்கின் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ரெண்டே ரெண்டு ஸ்டோனு, ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின். இதுதான் வந்து அந்த இன்கபட்டர்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கன் ஸ்கின். ஸோ இந்த கன் ஸ்கின் எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஸ்டோனு, ஸோ ஒரு ப்ளூ பிரிண்டாக அந்த கன் ஸ்கின் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டரில் வந்து நாலு கன் ஸ்கின் கொடுக்க போகிறாங்க. ஸோ நாலு கன் ஸ்கினுக்குமே வந்து என்ன பவர்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு வந்து டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியல. இந்த கன் ஸ்கின் வந்து நமக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து என்ன பவர் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த கன் ஸ்கின் வந்து பெஸ்ட்டு, ஸோ இதை வந்து நீங்கள் எடுக்கலாமா வேணாமனு சொல்லிட்டு, ஸோ ஏ டு விசிட் வரைக்கும் நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து நமக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வரப்போகிற ஒரு சில அப்டேட்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தனா, ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம எதோ முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.